ஸோ ஹாய் கைஸ் நான் உனத்தில் தண்ட்பானி ஸோ இன்றைக்கி ஓஷா அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் இங்கிலீஷில் ஹிடன் மிஸ்ட்ரி ஸோ அந்த நூலில் இருந்து சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம் அதாவது என்ன செய்தி தொடர்ந்து ரெண்டு மூணு பதிவை என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் சோதனத்திற்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் என்ன வந்து ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கறது வந்து அறிவியல் பூர்வமாக ஓஷோ அவர்கள் விளக்கிட்ருக்கார் ஸோ ஆன்மீகம் சோதனம் அறிவியல் எல்லாமே ஒரே ஒரே லைனில் வச்சு அவர் விளக்கம் சென்றுட்ருக்கார் ஸோ சுவாரஸ்யமான பதிவுகள் தொடர்ந்து இன்னும் நிறைய பதிவுகளே இருக்குது அப்படி பார்த்துட்டே வரலாம் யா ஓகே இப்போ சூரியனில் வந்து முந்தைய பதவியில் ஒன்று பார்த்துருந்தோம் அதை சொல்லிவிட்டு நபடியே தொடர்ச்சியில் போனோன்னு உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் சூரியனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதினோரு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு புயல் ஒன்று ஏற்படும் இதனால் பூமியில் இருக்கக்கூடிய உயிர்கள் அப்படிங்கிறது பெருவாரியாக பாதிக்கப்படும் மனுஷன் வந்து பிற உயிர்கள் எல்லாம் ஊற்றுருவான் மனுஷனுக்கு உடம்பு சரியில்லாம் வரும் சுயநலமாகவே யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் பதினோரு வருஷத்துக்கு ஒரு தடவை சூரியனில் ஏற்படக்கூடிய அணுப்புயலினால மனிதனுடைய உடல் பாதிக்கப்படுகிறது இந்த இடத்துல அவனுக்கு வந்து நோய்வாய் படுறான் அதுவும் இல்லாமல் நாட்டில் வந்து சமுதாய நிலை அப்படிங்கிறது வந்து கீழே போயிடுது ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கிறது இது பதினோரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்குது ஒருத்தர் ஏழ்நூறு வருஷம் கணக்கை எடுத்து வச்சு இது ப்ரூவ் பண்ணியிருக்கார் சரிங்களா அதுக்காக அவர் போய்ட்டு ஜெயிலையும் போட்டா ஒரு ஐம்பது வருஷம் ப்ரூவ் பண்ணதுக்காக சரி இருக்கட்டும் அதெல்லாம் முன்னாடி பார்த்துருக்கோம் டீட்டெயில் அதனால் இப்போ திருப்பி அதுக்கு போக வேண்டாம் இந்த பதினோரு வருஷத்துக்கு ஏற்றார் போலவே தொண்ணூறு வருட காலத்திற்கு ஒரு தடவை சூரியனில் ஒரு மாறுதல் ஏற்படுது இப்போ முதல் வருஷம்னு ஆரம்பிச்சுக்கோம் முதல் வருஷத்துலேருந்து முதல் நாற்பத்தஞ்சு வருஷம் சூரியன் வந்து இளமை பருவத்தில் இருக்கும் அந்த டைமில் இருக்கும்போது என்னாகும் நம்மளுடைய பூமியும் பூமியில் வாழக்கூடிய உயிர்களும் பிறகு உண்டாகக்கூடிய உயிர்கள் அத்தனையுமே திடகாத்திரமான உடல் நிலையும் மனோநிலையும் இருக்கும் இந்த பூமியே வந்து சுபிட்சமான ஒரு டைமில் இருக்கும் முதல் நாற்பத்தஞ்சு வருஷம் ரெண்டாவது நாற்பத்தஞ்சு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வயசாகக்கூடிய டைம் மாதிரி பூமி வந்து அப்போ என்னாகும் அப்படியே கீழ்நிலை போகும் அப்போ தான் பூமி வந்து பட்டு மோசமாக இருக்கும் இங்கே உயிர்களினுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை எல்லாமே படுமோசமாக இருக்கும் அந்த டைமில் பிறக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உடல் வலுவும் மன வலுவெல்லாம் இழந்திருக்கும் அப்போ அந்த நாற்பத்தஞ்சு முடியும் பொழுது மறுபடியும் அந்த தொண்ணூறு முடிஞ்சிச்சா சூரியன் தன்னைத்தானே மறுபடியும் புதுப்பிச்சுக்கும் அப்போது ஒன்றானதுலேருந்து திரும்பி ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி சுழற்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது சூரியனில் இதனால் பூமி அப்படின்னு சொல்லக்கூடியதில் பெருவாரியான மாறுதல் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது இதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது இந்த பூமியானது சூரியனை சுற்றி வர்றதுக்கு வந்து இருபத்தி மூணு மணி நேரமும் ஐம்பத்தி ஆறு நிமிடங்களும் எடுத்துக்குது நம்ம தான் தோரையாம ரவுண்டு பண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு இருக்கோம் அப்போ சின்ன சின்ன மாறுதல்கள் சின்ன சின்ன மாறுதல்களை கூட நமக்கு வந்து அளக்கிறதற்கு இன்றைக்கி பெரிய ஒரு கருவிகள்லாம் எதுவும் இல்லை ஆ இது இருக்கா ஆ போதுங்க இப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கும் அப்படின்னு தான் நம்ம வண்டி இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன மாறுதல்கள்னால பூமிக்குள்ளேயோ பூமிக்குள்ளே வாழக்கூடிய உயிர்கள்லையோ மனிதனுடைய உடல்நிலையிலையோ மனோநிலையிலேயோ அவனுடைய சக்தி வட்டத்திலையோ என்னெல்லாம் மாறுதல் ஏற்படுது அப்படிங்கிறத அளக்கிறதுக்கு நம்மக்கிட்ட கருவியே இப்போ கிடையாது காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஒன்றும் அதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை மெனக்கெடுறதில்லைங்கிறது ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா இப்படியெல்லாம் ஒன்று இருக்குங்கிறதே நம்ம வந்து முழுக்க முழுக்க ஒத்துக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியதான் அங்கே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் லூஸ் தனமா அப் அந்த ரொம்ப சிம்பிளாக என்ன நமக்கு அது கஷ்டமாக இருக்கு இதெல்லாம் நம்பருக்கு நமக்கு புரியல அப்படிங்கிறதுனால அது இதெல்லாம்மா லூஸ் தனமாக இருக்குது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு போயிடுறோம் அப்போ யாரோ ஒருத்தர் வந்து நடக்கும்னு சொன்னால் அப்படியா அப்படிங்கிறோம் அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லைன்னு சொல்கிறதே ஒரு பத்து பேர் கேட்டிருப்பான் அப்போ அவனும் ஆயிடுச்சு பூரை அந்த பத்து பேர் இன்னும் பத்து பேர் இன்னும் பத்து பேர்னு அப்படி போயிட்டே இருக்கும் அப்போ என்னாகும் பெருவாரியான ஒரு கூட்டம் வந்து நிஜமாக நடந்துகிட்டு இருக்க விஷயத்தை இல்லைன்னு நம்பிக்கிட்டு இருக்கும் அப்புறம் அவனை புரிய வைக்கிறதுக்கு பெரும்பாடாக போயிடும் இப்போ இன்றைக்கி நிறைய வண்டி அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு சரிங்களா அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நம்மளால் அளக்க முடியாத ஒரு காரணத்தினால அதற்கு நம்ம மெனக்கெட முடியாத ஒரு காரணத்தினால பிரபஞ்ச வழியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மனிதனை ஒரு காலத்திலும் பாதிப்பது இல்லைங்கிற ஒரு மனக்கண்ணோட்டத்துலேயே நம்ம என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கோம் ஒரு விண்கள் வருது சின்னதாக இருக்குதுன்னா அது ஒன்று பெரிய பாதிப்பு ஏற்படாது ஏற்படுத்தும் பட்டு பூமி கொஞ்சம் இருந்தனால தாக்க பிடிச்சிக்க ஒன்றும் பெருசில் ஒரு பெரிய சைஸில் ஒரு விண்கல் வருதுன்னு வச்சுக்கோமே ஒன்றாவது பூமியை கடந்து போனாலும் சரி இல்லை பூமிக்குள்ளே வந்து அட்டிச்சு பூமி ஒரு செகண்டு இப்படி நில குலையை வச்சாலும் சரி ரெண்டில் எது நடந்தாலும் சரி பூமியினுடைய அச்சிலிருந்து அது அட்டிக்கிற வேக அது அந்த அதிகமாக இருந்ததுன்னா பூமியினுடைய அச்சு மாறி போயிடும் அது ஒன்று நடக்கும் அப்படி இல்லை அது பேரழிவு உண்டு வண்ணும் அப்படி இல்லைன்னா அந்த பூமி இப்படி கடந்து போகுது அப்படின்னு சொல்லும்பொழுதும் பூமியினுடைய புவியீர்ப்பு சில சிறு மாறுதல் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படும் அப்போ இந்த மாதிரி மாறுதல்கள்லாம் ஏற்படும் பொழுது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பூமி ஒரு செகண்ட் பிடி ஆட்டம் இந்த ஆட்டம் காணும் பொழுது இங்கே பூமி மேலே இருக்கக்கூடிய மரம் செடி எல்லாம் ஒரு செகண்ட் ஆடுது அப்படிங்கும் பொழுது அந்த மரத்தை விட இத்துணுன்னு இருக்கக்கூடிய மனுஷன் அவன் ஆட மாட்டானா அவன் உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகளோ இல்லை இந்த சக்தி வட்டமோ ஒரு ஆட ஆட்டங்காணாதா காணும் இல்லையா ஒரு பௌர்ணமி வந்து இது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நடக்கிறது இல்லையா பௌர்ணமிக்கும் அமாவாசைக்குமே நம்மளுக்கு புத்தி மாறி போயிடுது ஒரு நம்ம இன்றைக்கி நம்ம ஆகான் இருப்போம் அம்மாவாசம் என்றைக்கு ஓஹோ ஒன்றாகிடுவோம் அப்போ இது நடக்குதா இல்லையா சந்திராஷ்டமோ எத்தனை பேர் வாயில் நம்ம விழுந்திருக்கோம் நம்மளே தேவையில்லாமல் நாலு பேர்த்து இது பேசி சேர்ப்பிடிங்கிறது இல்லையா இதெல்லாம் உண்மை இது நடக்குது அப்போது இந்த மாதிரி வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மனிதனை பாதிக்குது அப்படிங்கிறத வந்து தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுவதே இந்த சோதனை அப்படின்னு சொல்லக்கூடியது இதை நீங்கள் வந்து அறிவு இன்றைக்கி போனால் அதுக்கு பேர் அறிவியல்லைங்க அந்த காலத்தில் அது சோதனமுற அந்த பேர் வச்சு அதை சொல்லிட்டு இருந்தாங்க மெத்தபடி வேறு ஒன்றும் இல்லை இதே சோதனை சொல்கிறதுபடியே அறிவியல் அப்படியே கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் கடைசியில் அது எங்கே போய் நிற்கும் சோதனங்குற அந்த பேருக்கு தான் போய் நிற்கும் வேற எங்கேயும் போய் நிற்காது அந்த அளவுக்கு இன்னும் நுட்பமும் நம்ம போகல காரணம் என்னன்னா நம்ம கருவிகளை வந்து ரொம்ப ரொம்ப நம்பிட்டு இருக்கோம் மனிதனுடைய மனுஷன் வந்து இந்த சோதனமான இந்த இதில் எப்படி கண்டுபிடிச்சான்னா ஒரு சில கருவிகளினுடைய உதவியோடவும் உள்ளார்ந்து அவனுடைய காலத்துக்குள்ளே அவன் போய் பார்க்கும்பொழுது அவன் எல்லாமாவும் மாறும்பொழுது இப்படியெல்லாம் நடக்குதுன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் இன்றைக்கி அது இல்லாமல் கருவியை நம்பியே இருக்கக்கூடிய காரணத்தினால கருவியினுடைய சென்சிட்டிவிட்டி எந்தளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு தான் டேட்டா கிடைக்கும் இவன் தன்னைத்தானே சென்சிட்டிவாக மாற்றிட்டான் நம்மளாலே அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது வெளியில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளினால் பூமியும் பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதனும் பாதிக்கப்படுகிறான் மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தோம்னா ஒரு பயங்கர ஒரு நுட்பமான ஒரு பிராணி சரிங்களா மித்த மிருகங்கள் இதர ஜீவராசிகளை காட்டிலுமே மனிதன் அப்படிங்கிறவங்க வந்து நுட்பமான ஒரு பிராணி இப்போது மனிதனுடைய உடலில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கீங்களேன் குறைந்தபட்ச வெப்ப அளவு அப்படின்னு பார்க்கும்பொழுது தொண்ணூற்றி எட்டு டிகிரி தானே ஆ தொண்ணூற்றெட்டு தான் அதிகபட்ச வெப்ப அளவு பார்த்தோம்னா நூற்றி பத்து ஸோ இந்த பன்னெண்டு டிகிரி டிகிரி கேப்பில் தான் நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு நூண்ணு எட்டு கீழே போனாலும் அது ஸ்டாண்டர்டை மெயின்டைன் ஆக முடியாதுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஸோ அந்த தொண்ணூத்தெட்டு நூற்றி பத்து இப்போ தொண்ணூத்தெட்டுக்கு கீழே போனாலும் சாவு நூற்றி பத்துக்கு மேலே போனாலும் சாவு அப்போ நம்ம நம்ம ஆயுசு பூரா அந்த பன்னெண்டு டிகிரிக்குள்ளே தான் சுத்திக்கிட்டுருக்கு ஒருவேளை அந்த பிரபஞ்சமும் இந்த பன்னெண்டு டிகிரி மெயின்டைன் இருக்குமோ என்னமோ தெரியல அது தெரியல பட் நம்மளுடைய ஆயுஸ் என்னமோ இந்த பன்னெண்டு டிகிரியில் தான் சுத்திகிட்ருக்கு இந்த அண்ட சராசரம் முழுக்க ஏகப்பட்ட சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் ஏகப்பட்ட ஒளியினுடைய மாறுதல் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது இது ரெண்டையுமே மனிதனாலும் உணர முடியறதில்ல உணர முடிஞ்சதுன்னு வச்சுங்களேன் மனுஷனால சராசரியாக அவனுடைய ஆயிட்டு ச அவனால் வாழவே முடியாது ஆயுட்காலமெல்லாம் காலமாக விட்டுருவோம் சீக்கிரம் செத்து போயிடுவான் இப்போது நான் குசு குசுன்னு பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க இப்போ என் முன்னாடியே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க இந்த கேமராலாம் மறந்துடுவான் என் முன்னாடியே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க நான் ரொம்ப மெதுவாக பேசுகிறேன் எத்தனை நேரத்துக்கு உங்களால் கேட்க முடியும் ஒரு கட்டத்துக்கு மேலே வலிதே சத்தமாக பேசுகிறா அப்படின்றோம் எரிச்சல் வந்துடும் ஏன்னா எவ்வளோ நேரம் அப்படியே இன்னும் கவனம் உண்ப்பை கவனிச்சுட்டு இருக்க முடியும் அப்போது இந்த சின்ன விஷயம் கூட நம்ம காது கேட்குறது இல்லை ஒரு நாய் ஒரு ஒளியை ஒன்று பார்க்குது நாய்க்கு ஒரு சத்தம் கேட்குது நாயினால் ஒரு மோப்பம் பிடிக்க முடியுதுன்னா நம்மளால் அதை பண்ண முடியறதில்ல ஒரு சிங்கமோ ஏதோ ஒரு வேட்டை மிருகம் வந்து தூரத்தில் வருதுன்னு ஒரு குதிரைக்கு இங்கேருந்தே தெரிஞ்சிடும் ஒரு காத்தடிக்கிற விதை வச்சு ஒரு யானையினால் ஒரு ஒரு உணர்வுனையோ ஒரு வாசனையிலையோ வந்து அதை கண்டுபிடிச்சிட முடியும் ஆனால் மனுஷனுக்கு இது எதுவுமே முடியறதில்ல காரணம் என்னென்னா அவன் வந்து ரொம்ப சேஃபாக சாட்டிஸ்ஃபைடான ஒரு இடத்துக்கு வந்து நின்றுட்டான் தன்னை வந்து இந்த மாதிரியெல்லாம் தற்காத்துக்க முடியும்னு சொல்லி ஸோ தன்னுடைய இன்பில்ட்டாக இயற்கையாக தன்னுடைய உடலுக்கு இருந்த அந்த தன்மைகள் எல்லாத்தையும் இழந்துட்டான் இந்த ஒரு காரணத்தினால பார்த்தோம்னா தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத அவனால் உணர முடியாத ஒரு சூழலுக்கு வந்து போயிட்டான் அப்போது மேலே வந்து ஒரு பெரிய ஒரு விண்மீன் வெடிக்குது ஒரு நட்சத்திரம் வெடிக்குது சரிங்களா அது எவ்வளோ பெரிய ஒரு சத்தத்தை உண்டு வரணும் இப்போது நானே இங்கே பக்கத்தில் நீங்கள் உட்காந்துருக்குறீங்க கொசு கொசுன்னு பேசினா உங்களால் கேட்க முடியல சரி கற்றுன்னு அதையும் கேட்க முடியாது அப்போ ரெண்டு எக்ஸ்ட்ரீம்மே நம்மளால் கேட்க முடியாது இல்லையா ஒரு விண்மீன் வெடிச்சதுன்னா அது எவ்வளோ பெரிய சத்தம் கேட்கும் அது நம்ம காதில் உழுந்ததுன்னா எப்படி இருக்கும் நமக்கு செத்து போயிடுவோம் இருக்க மாட்டோம் ஒரு இட்டி இட்டிக்குது பாட்டார் புட்டார்னு அதேவே நம்ம ஒரு லிமிட்டுக்கு மேலே தான் கேட்க முடியும் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஓசோ இப்போ நான் சொல்கிறேன் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஜமாப்பு அடிக்கிறாங்க இல்லையா எங்கள் பக்கத்தில் போய் நெல்லுங்க பார்க்கலாம் நாளையும் பக்கத்தில் ஒரு நிறைய பேர் நெஞ்சு பிடிச்சிக்குவாங்க அந்த அந்த மாட்டு மாட்டுத்தோளில் செஞ்ச அந்த தம ஜமாப்பு கரெக்டாக இருந்தது அவங்களால பக்கத்தில் நிற்க முடியாது ஒரு டிஸ்டன்ஸில் தள்ளி தான் நிற்க முடியும் அப்போது இந்த மாதிரியான விஷயங்களே நம்மளால் பொறுத்துக்க முடியல அப்படிங்கும்பொழுது அண்ட சராசரங்களில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நம்மளுடைய காதலை விழுந்துட்டோம் இல்லை அவ்வளோ பெரிய ஒளியெல்லாம் வந்து நம்மளால் கண்ணில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுறது செத்து போயிடும் ஸோ இந்த தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே நம்மளுடைய உணர்வுகள் எல்லாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டே அப்படின்னு நின்று போச்சு இதை அறிவு பண்ண முடியுமா தாராளமாக பண்ணலாம் பட் அதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும் பயிற்சி எடுக்கணும் அதற்கு எதிராக வழிகள் இருக்குது அப்போது நம்மளுடைய மனசும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உடல் அவயங்களினுடைய அந்த செயல்பாடுகள் குன்று கொன்ற குன்ற அதற்கு ஏற்றாற் போல மனசும் போச்சு இப்போ எல்லாமே மனசு தான் காரணம் இட் இஸ் ஸோ அன்ஃபார்ச்சுனேட் மனசும் சின்னதாக போனதுனால பறந்த ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறது மனுஷன் இழந்துட்டான் இதெல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி இருக்குல்ல இதுக்கு இது காரணம் இதுக்கு இது காரணம்னு எண்ணிக்கை அந்த எண்ணக்கூடிய எண்ணத்தையும் முழுக்க மனுஷன் வந்து இழந்துட்டான் இந்த ஒரு காரணத்தினால பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கேட்காதது இல்லை அப்படின்னும் பார்க்க முடியாதது இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்துட்டான் தூரத்தில் ஏதோ ஒன்று நடந்தது அப்படின்னு சொன்னால் நடக்கலைன்னு சொல்லக்கூடிய அதாவது கண்ணு தெரியாத ஒருத்தனுக்கு வந்து முன்னாடி இருக்கிறது எல்லாமே கண்ணுக்கு தெரியாது அவன் கண்ணுக்கு தெரியலங்கிறதுனால இது எல்லாமே பொய்ன்னு சொல்கிற மாதிரி ஆனால் அது அது கணக்கு தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியுமா எங்கள் முன்னாடியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அப்போ இந்த மாதிரி தான் மனிதனுடைய மனோநிலையம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மாறிப்போச்சு இதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் இப்போது ரேடியோ இருக்குது இல்லையா ரேடியோ இருக்குது இப்போ இந்த ரேடியோ வந்து முழுக்க முழுக்க அந்த ரேடியோ வேவ்ஸ் அப்சர்வ் பண்ணி நமக்கு வெளியே வந்து பாட்டு பாடுறது தான் ஏதோ ஒன்று வெளியே அவுட் புட்டு ஒன்று கொடுக்குது இல்லையா இப்போ நீங்கள் பட்டனை தட்டினீங்கன்னா ரேடியோ வேலை செய்யும் இப்போ இந்த பட்டனை தட்டுனதுக்கு பிறகு தான் அங்கே அந்த ரேஸ் எல்லாமே வந்து ஜென்ரேட் ஆகுதா சவுண்ட் வேவ்ஸ் ஜென்ரேட் ஆகுதா இல்லை இல்லை அது ஆல்ரெடி இருக்குது மாதிரி இப்போ கூட இருக்குது என்னை சுற்றி ஏகப்பட்டது இருக்கும் உங்களை சுற்றி ஏகப்பட்டது இருக்கும் ஆனால் நம்மளால் கேட்க முடியுதா இல்லை அப்போ அந்த ரேடியோ வேவ்ஸை கேட்க முடியலங்கிறதுக்காக ரேடியோ வேவ்ஸ் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஒத்துக்குவோமா ஒத்துக்க மாட்டோம் அப்போ அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இல்லை அவ்வளோதான் அந்த அந்த பட்டனை தட்டுனா அந்த டிவைஸ் வந்து அது ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அதுக்கு உண்டான அந்த கெப்பாசிட்டி சென்சிட்டிவிட்டி எல்லாமே அதுக்கு இருக்குது அதனால் அது ரிசீவ் பண்ணுது நம்மக்கிட்ட அந்த சென்சிட்டிவிட்டி இல்லைன்னு இல்லை இழந்துட்டோம் சரி அது டார்மெண்ட் ஆகிடுச்சு அது ஆயிடுச்சு அது திருப்பியும் கொண்டு வரது தான் சொன்ன மாதிரி தியானம் அது பயிற்சிகள் முறைகள் இருக்குது பட் ஆஸ் ஆஃப் நவ் ஆனால் நார்மல் ஹியூமன் பீய்னால் அது முடியறதில்லை அப்போ அது முடியலேங்கிறதுக்காக இது இல்லைன்னு சொல்கிறது பெரிய முட்டாள்தனம் இதே போல தான் விண்வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மனிதனை பாதிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பாதிப்பை நம்மளால் உணர முடிகிறது இதனால தான் என்னுடைய உடல் பாதிச்சுது அப்படிங்கிறது நம்மளால் உணர முடிகிறது ஏதோ நடந்தது திடீர்னு உடம்பு சரெலாம் வந்துருச்சியா நல்லா தனியாக இருந்தேன் திடீர்னு உடம்பு சரியெலாம் வந்துருச்சு இது நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஒரு சின்ன பீரியடுக்குள்ளே நிறைய பேர் சொல்லுவாங்க திடீர்னுங்க திடீர்னுங்க நல்லாத்தனுங்க இருந்தேன் திடீர்னுங்க அப்போது இந்த திடீர் அப்படின்னு சொல்கிறது ஏன் நடந்ததுன்னு நமக்கு தெரியாது நம்ம இங்கே பூமிக்குள்ளேயே ஏதாவது விடையை தேடிட்டு இருப்போம் மேலே வேனில் ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற நம்ம மறந்து மறந்துடுறோம் சோதனம் வந்து இதற்கு ஒரு அற்புதமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வழியாக இருக்குது இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு அதாவது பூமிக்கு என்ன பாதுகாப்பு பாதிப்பு வரும் பூமியில் வாழக்கூடிய உயிர்களுக்கு என்ன பாதிப்பு வரும் எதை பொறுத்து மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள் பொறுத்து இது அந்த காலத்தில் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கான் பூமிக்குள்ளே ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு பூமி மட்டுமே காரணம் கிடையாது ஏன்னா நம்ம எல்லாம் இங்கே ஒன்றா சேர்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஒரு வீட்டுக்குள்ளே அப்பா அம்மா ரெண்டு குழந்தை மூணு குழந்தை இருக்காங்கன்னு சொன்னால் அப்பா அம்மாக்கிட்ட ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வருது ஒரு ஆள் சந்தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய பாதிப்பு அந்த குழந்தைகளுக்கு வரும் குழந்தை உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்க பிற எல்லாருக்குமே அந்த பாதிப்பு அவங்க வந்து உணர்வாங்க அப்போது ஒரு குடும்பத்துக்குள்ளது இருக்கும்போது நமக்கு சரின்னு தோணும் பொழுது ஏன் இந்த அண்ட சராசரத்தில் இருக்கிறது சரின்னு நமக்கு தோண மாட்டேங்குது ஏன் இதெல்லாம் அந்த இடத்துல அந்த நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஒப்புக்கொள்ள முடிய மாட்டேங்குது எல்லாத்தையும் கண் முன்னாடி நிறுத்து அப்படின்னு சொன்னால் ஒன்றா அதுக்கு சென்சிட்டிவான டிவைஸ் உனக்கு கண்ணு கண்டுபிடிக்கிற அளவுக்கு தகுதி இருக்கணும் இல்லாது நீ உணரக்கூடிய அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கணும் இந்த ரெண்டு தகுதியுமே இல்லாத ஒரு காரணத்தினால இது எதுவுமே நிகழல அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் அதையும் நம்புகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது எவ்வளவு அதை விட இவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் இல்லையா ஸோ அதனால் எது ஒன்றும் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த சக்தி புலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளை சுற்றி வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனாலெல்லாம் நம்ம பாதிக்கப்படுறோம் நம்மங்கிறத காட்டிலும் இந்த பூமியே மொத்தமாக ஒரு செகண்ட்லலாம் பாதிக்கப்பட்டுரும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து என்றைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு நம்ம வந்து இந்த கலையும் நம்மளுடைய பெரியவர்கள் சொன்னதெல்லாம் உண்மை அப்படிங்கிற நம்ம வந்து ஒத்துக்குவோம் அது வரைக்கும் நம்ம இந்த கலையை காப்பாற்றி வச்சுருக்கணுங்கிறத அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இது யாரோ ஒரு விளக்காரர்கள் கண்டுபிடிப்பார் ஒரு டிவைஸை வச்சு ஒரு விளக்காரர் யாரோ ஒருத்தர் கண்டுபிடிப்பார் அதுக்கப்புறம் அவர் ஒரு பேர் வைப்பார் நம்மளும் தட்டிகிட்டே போயிட்டே இருப்போம் நம்ம இன்னொருத்த வந்து சொல்லுவோம் இதெல்லாம் ஆல்ரெடி எங்ககிட்ட இருந்துதுடா நாங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு இன்னொருத்த வருவான் ஆ எதை நாள் எங்கள் இருக்குன்னு சொல்லிட்டே வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு அவனும் தட்டிகிட்டே போயிட்டே இருப்பான் விளையக்காரனுக்கு இது இன்றைக்கி ரொம்ப இதாக பார்க்குறேன் நான் ஏதோ திடீர்னு இப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறேன் நீங்கள் நிறைய பேர்த்து இப்படி பார்த்துக்கிட்டுதான் இருக்கேன் அதனால தான் சொல்ல வரேன் வேறு ஒன்றும் இல்லை நீங்களும் அந்த மாதிரி ஒரு டேப்புக்குள்ளே போய் உளுந்துராதிங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி நூட்கள்லாம் பாருங்க ஓஷோவர்கள் இந்த மாதிரி நூட்கள்லாம் நிறைய இருக்குது நிறைய ஆராய்ச்சியாளர்களுடைய கூற்றுக்கள் எல்லாமே இருக்குது அது எதுவும் வெளியே வர மாட்டேங்குது வந்தாலும் மக்கள் வந்து அதை ஒரு ஒரு பொருட்டாகவே மதிக்கிறதே இல்லை ஒன்றுமே தெரியாமல் ஒருத்தன் குறை பேசுகிறதுக்கு செவி சாய்க்கிறமே தவிர ஒருத்தன் ப்ரூவ்மெண்ட்டோடு ஒன்று கொடுத்தா அதை வந்து நம்ம கண்டுக்கிறதுக்கு மனம் ஒவ்வொரு மாட்டேங்குது நெகட்டிவை நோக்கியே நம்ம புத்தி போய்கிட்டே இருக்குது பாசிட்டிவ் நோக்கி வரவே மாட்டேங்குது ஏன்னா பாசிட்டிவ் சேஃபாக இருக்குது சேஃபாக இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி அது அது ஒரு மாதிரி இருக்குல்ல என்ன போர் அடிக்குது அந்த மாதிரி இதை நம்ம அழித்து விடும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்னைக்கும் புரிய மாட்டேங்குது எல்லாம் அழிஞ்சதுக்கப்புறம் ஐயோ போச்சுங்கிறதே மனுஷனுடைய புத்தியாக இருக்குது கொஞ்சமாக திருந்தி நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் சொல்கிறோம் உங்களுக்கு அவ்வளோ டவுட் இருக்குன்னா போய் படித்து பாருங்கள் சோதரத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் எதையுமே பண்ணாமல் நீங்கள் யாரும் ஒரு ஒன்றரை நாள் ஜோசிக்காரங்கிட்ட போயிருப்பீங்க இன்னும் பின்னாடி வரும் பாருங்கள் ஓ ஒன்று நாலு நார நேரம் அது ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்போது அந்த ஒன்றனை ஜோசிக்கிறவங்க ஒன்று இப்போ சொல்ல தெரியாமல் சொல்லிட்டு இருப்போம் உங்களுடைய லைஃப்பில் எதாவது இதாக இருந்திருக்கோ உடனே சுதர கலையே மோசம் எல்லாம் ஏமாத்துக்காரணுங்க அப்படின்னு ஒரு போட்டை போட்டுறது அதனால் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க முதல்ல ஒரு விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சு தீர விசாரித்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற நமக்கு வந்து என்றைக்குமே இது இருக்குது இப்போ நான் இதை சொன்னேன் உடனே நம்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வளர்ச்சியே இருக்காது முதல்ல நீங்கள் போய் ஆராய்ந்து பார்க்கணும் நான் சொன்னதெல்லாம் சரியா இந்த நூல் வாங்கி படித்து பாருங்கள் இப்போ இதில் சொன்னது சரியா எடுத்து பாருங்கள் பார்த்தா தான் நமக்கு தெரியும் இல்லையா சரி இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் பார்ப்போம் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு பதிவு ஆறு பதிவு பக்கம் வரும் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க இன்னும் நிறைய செய்திகள் எல்லாமே இதில் இருக்குது நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் வரையும் தொடர்ந்து எழுதங்கள் நான் அவங்க திறந்தடுப்பானே நன்றி